நண்பா, வெல்கம் டு ஃபேண்டசி ஹால். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு குக்கிங் டாபிக் போகிறோம். இன்னைக்கு நம்ம அரேபிக் ஸ்டைல் ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் அதிகமாக இருந்தால் நான் வந்து கம்மியான குவான்டிட்டி செய்கிறேன். ஸோ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லெமன் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட லெமன் இல்லாத காரணத்தால் நான் வினிகர் மட்டும் ஒரே ஒரு மூடி மட்டும் நான் கணக்கில் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணது வந்து காஷ்மீரி சில்லி. ஸோ அந்த கலர் ரொம்ப பார்க்குறதுக்கே டெம்டேட்டிங்காக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம மூணு துண்டு வந்து வஞ்சரம் துண்டு எடுத்துருக்கோம், வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எடுத்துருக்கோம். அதை வந்து அதில் மேரினேட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேனால ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு மூணு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஊற வச்ச அந்த மேரினேட் பண்ண அந்த ஃபிஷ் எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிங்க ஒரு பேனில் வச்சு. ஸோ மூணு பீஸுமே நல்லா வறுத்துருக்குங்க. மேக்ஸிமம் லோ ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ரொம்ப மொறு மொறுன்னு ஆனாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா மேலே கொஞ்சம் கிறிஸ்பினஸோட உள்ளே கொஞ்சம் சாஃப்ட்னஸோடு இருக்கணும். ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு, ரெண்டுமே ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சு. ஸோ நல்லா ரெண்டு டேஸ் கலர் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரியாணிக்கு அரேபிக் சில்லி பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாரு, ஜீரகம், அப்புறம் இந்த பட்டை, மிளகு, ரெண்டு கிராம்பு நல்லா ஆட் பண்ணி வறுத்து வச்சிங்க. அந்த கேப்புள்ளே நம்ம அரிசி இதில் வேக வச்சு போட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமான குழந்தைங்கனால கொஞ்சமாக தண்ணியும் அதில் வந்து கொத்தமல்லி ரவுண்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் போட்டுக்கோங்க, வேலி போட்டுக்கோங்க. ஸோ வறுத்த மசாலாவை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து இது பண்ணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து உரமாக வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணதோட அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் கொஞ்சம் ஏறும். ஸோ இந்தியனில் ஃபஸ்ட்டு வெங்காயம் நறுக்கி வச்சு. ஓகே நண்பா, நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் தெளிவாக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகும் ஜீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மிளகு ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேலீஃப் ஆட் பண்ணிக்கிறோம். பேலீஃப் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருங்களா அரிசி வேகக்க பாஸ்மதி ரைஸு. ஸோ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதில் போட்டுடுங்க. ஒரு 5 to 6 minutes இருந்தால் போதும், 75% இருந்தால் போதும், அரிசி எடுத்துடலாம். அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. நறுக்கி வச்ச தக்காளியே ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நல்லா கலந்து வதக்கி விட்டுக்குங்க. ஸோ வதக்கிறப்போ என்ன ஒன்றுனா, இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் ரவை ரெண்டு சட்டிக்கு ஆட் பண்ணிக்கிங்க. எதுக்காகனா இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஸோ அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சம். இது நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து பொடியாக்கி வச்சுருந்தீங்கன்னா அரேபிக் அந்த மசாலா, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம ஆல்ரெடி இதில் காரம் ஆட் பண்ணியிருக்கிறோம், இதிலே மிளகு இருக்குது. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. காரம் வேணுன்றவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வறுத்து வச்ச அந்த மீன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ மீன் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மேலே டாப் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வாசனை அதில் வந்து ஃப்ளேவர் ஏறணும். ஸோ அதுக்குள்ளே அரிசி வெந்துருச்சான் பார்ப்போம். அரிசி ஓரளவுக்கு வெந்துடுச்சு, 75% வெந்துடுச்சு. ஸோ அரிசி எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, ஸோ அரிசி ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதில் மீன் அந்த ஃப்ளேவர் ஏறதுக்கப்புறம் மீன் எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன், கடைசியாக மேலே ஆட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. கருவேப்பிலையும் புதினா கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த கலர் ஃபுட் கலர் வந்து நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது வேணும், உங்கள் ஆப்ஷன் தான். ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுடுங்க. அவ்வளோதான் நண்பா, நம்ம அரேபிக் ஸ்டைல் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிரியாணி எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ண இப்போ ஆரம்பிச்சிடலாம். வாங்க, பிளேட்டிங் பண்ணியாச்சு பிரியாணி, இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணியாச்சு. ஓகே நண்பா, அடுத்த வீக்கில் நான் உங்களுக்கு புதுசாக ஒரு டாபிக்கோட தந்திக்கிறேன். அண்டில் தன், பை ஃப்ரம் ஃபேண்டசி ஹால், சைனிங் ஆஃப் பை கேவேங்க.